வணக்கம் நண்பர்களே, சட்டம் அறிவும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முன்னால உள்ள நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு சட்டங்களையும் ஒவ்வொரு சட்ட நடவடிக்கைகளையும் பற்றி தெரிந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோக்கள் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கேள்விக்கு பதில் என்ன அப்படிங்கிற ஒரு வகையில ஒரு தனி பிளேலிஸ்ட்ல இது போட்டிருப்பேன். ஒரு வரியில ஆன்சர் பண்ற மாதிரிப்பட்ட க்வெஸ்சன்களுக்கு இதுல பதில் சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன சட்டங்களை பற்றி விரைவா சிறிய வீடியோக்கள் மூலம் விளக்கம் கொடுக்கிறது இந்த வீடியோ. இந்த வீடியோக்களை தவறாம பாருங்க. நம்ம வீடியோக்களை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து சட்டம் பற்றிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இன்றைய வீடியோ என்ன அப்படிங்கறத பாப்போம். சரி, இன்றைய கேள்வி என்னன்னு பார்க்கலாம். பக்கத்து வீட்டு மரத்தின் கிளைகள் உங்க வீட்டு சுவரை சேதப்படுத்துது. அந்த மரத்தின் கிளைகளிலிருந்து விழும் குப்பைகள் உங்க வீட்டை அசுத்தப்படுத்திட்டு இருக்கு. அந்த மரத்தை அகற்றி கேட்க முடியுமா, இல்லனா அந்த மரத்தின் கிளைகளை வெட்டி அகற்ற முடியுமா? இதுதான் இன்றைய கேள்வி. இதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா முடியும். நமது இந்திய சட்டத்தை பொறுத்தவரை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, வசதி உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வச்சிருக்கு. இதை ஈஸ்ட்மென் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக இடைஞ்சலாக இருக்கிற பக்கத்து வீட்டு மரத்தின் கிளைகளை நம்ம வெட்டி அகற்றலாம். இந்த வசதி உரிமை சட்டமே எதை பற்றி சொல்ல வருதுன்னா, ஒரு அமைதியான நல்ல சுற்றுச்சூழலில் மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதை செய்து கொடுப்பதும், அந்த சுற்றுச்சூழலில் ஏற்படும் பிரச்சனைகளை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதற்கும் இதில் வழி சொல்லப்பட்டுள்ளது. திரும்பவும் நாம அந்த பதிலுக்கு வருவோம். பக்கத்து வீட்டு மரக்கிளையானது உங்க வீட்டை சேதப்படுத்திட்டு இருக்கு. அந்த மரத்தின் கிளைகளிலிருந்து விழும் குப்பைகள் உங்கள் வீட்டு சுற்றுப்புற சூழலை அசிங்கப்படுத்தி குப்பையாக்கிட்டு இருக்கு. அந்த மரத்தின் உரிமையாளரிடம் நீங்கள் பலமுறை அந்த மரத்தின் கிளையை வெட்டித்தர சொல்லி கேட்கிறீர்கள். பலமுறை கேட்டு பார்த்தும் அந்த மரத்தின் உரிமையாளர் அந்த மரத்தின் கிளையை வெட்டித்தர மறுக்கிறார் என்ற சூழ்நிலையில், நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ட்ரீ ஆபீசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட மனு செஞ்சு அந்த மரத்தின் கிளையை வெட்டித்தர சொல்லி கேட்கலாம். ஆனால் அந்த ட்ரீ ஆபீசர் ஆனவர் அந்த மனுவை சரியாக ஏற்றுக்கலை, அந்த மரத்தை வெட்டுவதற்கு அவர் அனுமதி தரலை அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் நீதிமன்றத்தை நாடி அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த மரத்தின் கிளையை வெட்டி அகற்றலாம். மேலும் உங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை அந்த நபரிடமிருந்தே வசூலித்து கொள்ளலாம். அந்த மரத்தினால் உங்கள் வீட்டிற்கு ஏற்பட்ட சேதத்தையும் இந்த வழக்கு தொடுப்பதற்கு நீங்கள் செலவினம் செய்த அந்த தொகையையும் இழப்பீட்டு தொகையாக அந்த நபரிடமே பெற்றுக்கொள்ளலாம். ஆக ஒரு மரத்தினால் ஏற்பட்ட சேதத்தினை சரிகட்டி கொடுக்கும் உரிமையும் கடமையும் அந்த நிலத்தின் உடைமையாளர், அதாவது அந்த மரத்தின் உடைமையாளருடையது. பொதுவாக கிராமப்புறங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை, ஆனால் நகர்ப்புறங்களில் அதிகமாக இந்த மர பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நகர்ப்புறங்களில் இந்த மாதிரியான வழக்குகள் நிறைய பார்க்கலாம். சரி, இன்றைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இன்னொரு நல்ல சட்ட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ். நன்றி, வணக்கம்.